வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? இப்பொழுது அடுத்த சூழல். நல்லனின் சகோதரர் அவர்தம் நண்பரின் இல்ல விழாவிற்கு செல்ல விரும்புகிறார். அவ்விழாவிற்கு நல்லனையும் உடன் அழைக்கிறார். ஆனால் விழாவன்றைக்கு அவருக்கு சிறப்பு வகுப்பு இருக்கிறது. இந்நிலையில் உடல்நலம் சரியில்லை என கூறி விடுபடுத்துவிட்டு தன்னுடன் விழாவிற்கு வரும்படி நல்லனின் சகோதரர் கூறுகிறார். இந்த சூழலில் வரும் நல்லனாக நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள்? பொய்யுரைத்து விடுபடுத்து சகோதரருடன் விழாவிற்கு செல்வீர்களா? நான் ஒன்றும் உன்ன மாதிரி திருட்டு பைய கிடையாது, பொய்யெல்லாம் சொல்ல முடியாது என்று கூறுவீர்களா? உண்மையை சொல்லி விடுப்பு கேட்கிறேன், கிடைச்சா வர்றேன் என்று கூறுவீர்களா? உண்மையை சொல்லியே விடுப்பு கேட்கிறேன், கிடைத்தால் வருகிறேன், இல்லை என்றால் நீங்கள் மட்டும் சென்று வாருங்கள் என்று கூறும் பொழுது உங்களின் உடன்பாடின்மை தெளிவாகவும் நயம்படவும் வெளிப்படுகிறது. தன்னம்பிக்கை உடையவர்கள்தான் தன் எண்ணத்தை மற்றவர் மனம் நோகாதவாறு நயம்பட எடுத்துரைப்பார்கள். தம் தவறுகளையும் தம்மையும் உணர்ந்து ஒரே சீராய் நடந்து கொள்வர். சுருங்கக்கூறின், தன்னம்பிக்கையின் அடையாளம். எண்ணங்களை நயம்பட எடுத்துரைத்தல், தன்னை உணர்தல், ஒரே சீராய் நடந்து கொள்ளல்.